singing bhajans, there is no agent between you and the Lord. There's only one direct line which connects you. Avlo strong bond sairam in the bhajans ala. And to explain more on this, nagar sangeetanala nama namasmaranayala evlo nanmaigal irukku adella alaga kaatradhukku. Now we have the students from KK Nagar Samiti. Let's welcome them. ஓம் ஸ்ரீ சாய்ராம். நாங்கள் ஐந்தாவது கோடான மாதம் ஒரு முறையாவது சமிதி பஜன் அல்லது நகர சங்கீர்த்தனத்தில் பங்கு கொள்ளுதல் என்பதை பற்றி ஒரு சிறிய நாடகமாக நடிக்க உள்ளோம். இப்போது ஒரு வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சியை பார்ப்போமா? எனக்கு நாளைக்கு சமிதியில சாமியோட ஆராதனை டே. காலையில நகர சங்கீதன் பஜன் எல்லாம் இருக்கு, நாமளும் போலாமா? என்னையே தொல்லை பண்ற, நான் பாட்டு வீட்டில் இருக்கேன், எனக்கு இந்த பஜன்லாம் சரிப்பட்டு வராது. நீ வேணா போயிட்டு வா. சாய்ராம் அங்கிள். அம்மா அம்மா, சமதி கன்வீனர் அங்கிள் வராருமா? சாய்ராம் சாய்ராம், நாளைக்கு சுவாமியோட ஆராதனை டே, நிகழ்ச்சி நிரல கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க சாய்ராம், நாளை காத்தால நகர சங்கீர்த்தனம், அப்புறம் நாராயண சேவா, சாயங்கால பஜன், அதோட மகிமையை பத்தி ஸ்பீச் எல்லாம் இருக்கு. நான் கண்டிப்பா கலந்துக்கணும் சாய்ராம். அங்கிள் அங்கிள், நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சமத்தியில பஜன் பாட போறோம் அங்கிள். வெரி குட் வெரி குட், நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. சரி சாய்ராம், நான் கிளம்புறேன். சாய்ராம். அப்பா அப்பா, நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் சமத்தியில பஜன் பாட போறோம்ப்பா, எங்க பஜனை கேட்க நீங்க கண்டிப்பா வரணும்ப்பா. என்னையே கூப்பிடுறீங்க? அப்பா அப்பா, எங்க பாலவிகாஸ் கிளாஸ்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வரணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, வாங்கப்பா. சரி, உங்களுக்காக வர. நாளை காலையில் நகர சங்கீர்த்தனம் நடைபெறுகிறது. இப்போது கிருஷ்ணபிரசாத் சாய்ராம் பஜன் நகர சங்கீர்த்தன முக்கியத்துவத்தை பற்றி பேச போகிறார். சாய்ராம், பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என் நமஸ்காரங்கள். மனுஷனா பிறந்த நமக்கு இறைவன் அடையிறதே நோக்கம். அதுக்கு சாஸ்திரங்கள் பல வழியை சொல்லியிருக்கு. இந்த கலியுகத்துல பஜனும் நாம சங்கீர்த்தனமும் ரொம்ப எளிமையான வழி. நம்ம சுவாமி கூட சின்ன பையனா இருக்கும்போதே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்த்து பஜன் மண்டலின்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுல தானே பஜன் பாடல்களை எழுதி பாடி மற்ற குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்தார். அந்த குழு கொஞ்ச நாள்லயே ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன சத்யாவோட தலைமையில புட்டபர்த்தி கிராமத்தை பஜன் பாடிட்டே சுத்தி வருவாங்க. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவி பக்கத்து கிராமத்துக்கும் போய் சேர்ந்தது. ஊர் பெரியவங்க எல்லாம் இந்த குழந்தைகளின் பஜனையால் அவங்க கிராமத்துக்கு எந்த விதமான தொற்று நோயும் வருவதில்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் மற்ற கிராமத்துலேருந்து வந்து இந்த குழுவை அவங்க கிராமத்துக்கும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. நம்ம சுவாமி சின்ன வயசுலயே பஜனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். தனியாகவும் நம்ம வீட்டில் உட்காந்து பஜன் செய்யலாம், ஆனால் பலரும் சேர்ந்து பக்தி பாவம் தாளத்தோடு பாடினால் அது எவ்வளவு ஆனந்தம், அது எத்தனை பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாமும் பஜனில் கலந்து கொண்டு பலன் பெற வேண்டும். சாய்ராம். இப்போ கிருஷ்ணபிரசாத் சாய்ராம் சொன்ன ஸ்பீச்லேருந்து எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நான் அதை உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். ஞானதேவர் நாமதேவர் ரெண்டு பேரும் சிறந்த விட்டலர் பக்தர்கள். ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்றா வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தாகம் எடுத்தது.
தாகம் ஒரு கிணற பார்த்தாங்க ஆனா அந்த கிணத்துல தண்ணி ரொம்ப அடியில இருந்தது ஞானதேவர் என்ன பண்ணாரு ஒரு பறவை உருவம் எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு நாமதேவரை பார்த்து என்னப்பா நீ இன்னும் தண்ணி குடிக்கலையா அப்படின்னு கேட்டாரு கேட்டோடனே நாமதேவர் எதுவும் பேசாம விட்டல்லர் நாமத்தை பாட ஆரம்பிச்சாரு விட்டல்லர் நாமம் பாட பாட அந்த கிணத்துல இருக்க தண்ணி மேல வந்தது அவர் அதை ரெண்டு கையால எடுத்து அள்ளி குடிச்சாரு ஞானத்திற்கு கடுமையான சாதனை தேவை ஆனா பகவானோட நாமம் எளிமையானது மற்றும் வலிமையானது கூட நம்ம பாதோ பஜன் நகர சங்கீர்த்தனம் இதுலெல்லாம் கலந்துண்டா பாவங்கள் தொலையும் பக்தி பெருகும் அது மட்டும் அல்லாமல் நம்மால் உலகாயுத சுகங்களையும் நம்மால் பெற முடியும்